நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்கு தத்துவ வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 19:19-20. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கடந்து போன போது மாய வித்தைக்காரர்கள் ஜனங்களை திசை திருப்பினார்கள். அவர்களுடைய மாய வித்தையினால, பொய்யான அற்புதங்களினால, அடையாளங்களினால, பலவிதமான வார்த்தைகளினால கிறிஸ்துவ வார்த்தையை, தூய்மையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடி இந்த மாய வித்தைக்காரர்களை சத்துருவானவன் பயன்படுத்தினான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் பலன் உள்ளதாய் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் வந்து அந்த புத்தகத்தை ஜனங்களுக்கு முன்பதாக போட்டு சுட்டரித்து அதை எரித்து போட்டு ஜீவனுள்ள தேவனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் மாயை வித்தைக்காரர்களைப் போல ஒரு சிலர் ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை எல்லாம் ஜனங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறது, ஆடம்பரத்தை, உலகத்தினுடைய ஆடம்பரத்தை காட்டுவது. உலகத்தினுடைய ஆடம்பரமோ உலகத்தினுடைய செல்வம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி அழிவுக்குரிய சரீரத்துக்கு அடுத்த செல்வத்தை பேசி அழியாமையை தரித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லுவதை அவர்கள் விட்டுவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்களிலோ ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து நேசித்து தேவ வசனத்தின்படி வாழ்கிற ஒரு பெருங்கூட்டம் இன்னும் எழும்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் ஜனங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, ஆத்ம ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, நிரந்தரமான வாழ்வை குறித்து ஜனங்கள் அறிவடையும் பொழுது, இப்படி மாய வித்தைக்காரருடைய கிரியைகளை ஆவியானவர் சுட்டரித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய கண்களில் ஒரு குருட்டாட்டத்தை கொடுக்க அவர்களுடைய மனதை அவர்கள் பாருங்க இருவழிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் வைத்திராத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, வழியை ஜனங்களுக்கு காண்பித்து இதுதான் உன் படிப்பு, இதுதான் உன் திருமண வாழ்வு, இதுதான் உன் வேலை, இதுதான் உன் ஊழியம் என்று சொல்லி இன்றைக்கு கள்ள கிறிஸ்துக்களைப் போல அநேகரை அவர்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு தேவ வசனத்தை பிரசங்கிக்கலாம், பார்ப்பதற்கு தாழ்மையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கள்ள கிறிஸ்துக்களாக இந்த நாட்களிலே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளை திசை திருப்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். வெளியிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஆனால் உள்ள பார்த்தா அவர்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். உள்ள பார்த்தா அவர்கள் தேவ சித்தத்தை, அவர்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் தேவ சித்தத்தை செய்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து சத்துருவானவன் அவர்களை அழகாக பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான். நாட்களிலும் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேதத்தின் மீது இருக்கிற ஆசையும், தனிப்பட்ட விதத்தில் வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பும் தான் இந்த ஆசையும். இந்த அர்ப்பணிப்பும் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க சத்துரு கொண்டு வருகிற இருளும், பொய்யான வெளிப்பாடுகளும், பொய்யான அற்புதங்களும், அடையாளங்களும் சுட்டரிக்கப்பட்டு போகிறதா இருக்கிறது. இப்படி மாய வித்தைக்காரனுடைய கிரியைகளை சுட்டரிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க ஜபமோ, உங்க முழங்காலோ, வேத வசனத்தை நீங்கள் வாஞ்சித்து வாசிக்கிற இந்த கிரியையோ இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தை சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எழுந்தருள்வீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் அப்பா எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
God is good. Have a blessed day.